ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா எங்கே போக போகிறோம் தெரியல. எதுக்குங்க ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணு? ஃபர்ஸ்ட்ல இருந்து இல்லை. தொட்டிக்கல்லு ஃபால்ஸ், பெங்களூர்ல ஒரு ஃபால்ஸுக்கு போகலான்னு பிளான் போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, எங்களுக்கு தெரியாது. இதுக்கு எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க. பன்னார்கட்டா பார்க்கு கிட்ட இருக்கு. ஸோ போவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபுல்லாக வீடியோவை பாருங்க, ஸ்கிப் பண்ணா பாருங்க. பாய் பாய். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ கூகுளில் போட்டு பார்க்குறோம் எவ்வளோ தூரம் தொட்டிக்கல்லு ஃபால்ஸ் அப்படின்னு. பார்த்தா 25 கிலோமீட்டர் போட்டிருக்கான். 25 கிலோமீட்டரா, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு வச்சா 45 மினிட்ஸ் போட்டிருக்கான். என்னடா, நம்ம போகிறது எம்டியான ரோட்டில், இதுவும் ரிமோட் சைடு, யாருமே இல்லை. பெர் மினிட்டுக்கு 1 கிலோமீட்டர் போனால் கூட 25 மினிட்ஸ் போயிடலாமே, இல்லை 30 மினிட்ஸில் போயிடலாமே அப்படின்னு பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு 5 ஸ்பீடு பிரேக்கர் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்பீடு பிரேக்கரும் பெருசு பெருசாக இருக்குது. ஒவ்வொன்றிலையும் ஏறி இறங்குறதுக்குள்ளே வண்டி அடியில் தட்டுது. ஸோ என் சப்ஸ்கிரைபர் யாராச்சும் பிஎம்டபிள்யூ, ஆடி, பென்ஸு இந்த மாதிரி கார் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடாதீங்க, அப்புறம் அடியில் அடி வாங்கிடும். ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு பைக் எடுத்துகிட்டு போங்க, இல்லாட்டி ஏதாவது நல்லா ஒரு ஆஃப் ரோடு கார் மாதிரி எடுத்துகிட்டு போங்க, நல்லாயிருக்கும். பட் ரோடு நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ரெண்டு பக்கமும் கிரீனிஷாக, ஒரு கேரளாக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய பேருக்கு அந்த ரோட்டு மட்டும் தெரியாது. கரெக்டாக பன்னார்கட்டா வந்தோடனே ஒரு ஜங்ஷன் இருக்கும், நேராக போனால் பன்னார்கட்டா ஜூ, லெஃப்ட்டு அந்த ஹைவே அப்படி கண்டிப்பாக. இதில் ரைட்டில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரோடு இருக்கும், அதுக்குள்ளே நுழைஞ்சோம்னா இந்த ரூட்டை பிடிச்சி உள்ளே வந்துடலாம். நான் வந்து எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து வர டைரெக்ஷனாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ ரிசர்வ் ஏரியாவுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். கேட்லாம் வச்சுருப்பானுங்க, எங்கேயும் பார்க் பண்ணக்கூடாது, வண்டி நிப்பாட்டக்கூடாது, எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா யானை வருமா, யானை மான் நிறையா அனிமல்ஸ்லாம் வருமா. ஸோ கேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க, சைடில் கம்பி வேலி இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ சேஃப்டியாக போயிட்டு வந்துக்கோங்க. ஆனால் அந்த லாக்டவுன் டயத்தில் வீட்லேயே இருக்கிறது செம்ம கடுப்புங்க, எங்கேயுமே போக முடியாமல், எதையுமே சாப்பிட முடியாமல். பட் பெங்களூரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கு. இப்போ எப்படி தமிழ்நாடு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்குது, அதே மாதிரி நம்ம 31st பெங்களூர் இப்படி தான் ஜாலியாக இருக்குது. ஸோ டூரிஸ்ட் பிளேஸ் போய்க்கலாம், நீங்கள் பஸ்ஸில் போய்க்கலாம், என் ட்ரெயினில் போய்க்கலாம், எங்கள் இதில் வேணாலும் போய்க்கலாம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம எப்படியாவது அந்த ட்ரிப்பையாவது முடிப்போம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ட்ரிப்பு. இந்த சின்ன ட்ரிப் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா பெரிய ட்ரிப்பு அப்படியே போட்டுக்கிட்டே போகலான்னு தான் பிளானு. ஸோ வீக்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக இனிமேல் நம்ம பேஜில் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப குட்டியான சேனலில். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்னையால் வந்து அடுத்து ஒவ்வொன்றா இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோப்ரோவோ ஏதோ ஒன்று இந்த உங்கள் கருணை உள்ளத்தால் ஏதாவது வாங்க முடியும். இதற்காண்டி நீங்கள் ஏதாவது டொனேஷன் பண்ண விரும்பினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாவே போதும், அதுவே எனக்கு பெரிய டொனேஷன் பண்ண மாதிரி. அட்லாஸ்ட் நம்ம வந்து டெஸ்டினேஷனை வந்துட்டோம். ஸோ கிட்ட வரப்போ வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன். என் ரோடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, லாஸ்ட் டைம் மோசமாக இருந்துச்சு. ஸோ போய்கிட்டே இருக்கிற பார்த்தா லெஃப்டில் 4-5 பசங்க எப்போ போல் நிற்பானுங்களே, அது மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தானுங்க. அவனுக்கு பார்த்து சிரித்தானுங்க, எனக்கு புரியலை ஏன் சிரிக்கிறானுங்க அப்படின்னு. நான் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. நான் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறோம் எப்பட்றா உள்ளே போகிறதுன்னு. அப்போ தான் மும்முரமாக ஆளை பார்க்குறாங்க, உள்ளே போகக்கூடாது, க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. சரி, வந்த வழியில் ஒரு தண்ணி மாதிரி இப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுங்கனக்குள்ளே போயிட்டு பார்ப்போம், 2 ஃபோட்டோவாக அதை எடுப்போம், வந்ததுக்கு அதையாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தண்ணிக்கிட்ட அப்படி நின்றுக்கிட்டு இருந்தோம். இப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இப்படி திரும்பி இப்படி பார்க்குறேன், அங்கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸு எல்லாம் கிடஞ்சி, ட்ரெஸ்ஸை கழட்டி ஏதோ குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ சரி என்ன தான் போய் பக்கத்தில் போய் பார்க்கலான்னு பக்கத்தில் போய் பார்த்தா அங்கனக்குள்ளே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, வேறு லெவலில் இருந்துச்சு இடம். ஐயோ செம, வேறு லெவல். பார்த்திங்கன்னா தண்ணி கொட்டுது, கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு தான் ஹைட் இருக்குது. பட் இந்த தண்ணி வந்து சூப்பராக கொட்டுது, சின்ன பிள்ளைங்களாம் மேலேயே குளிச்சுக்கலாம், மேலேயே தண்ணி தண்ணி அவ்வளோ தெளிவாக இருந்துச்சு. ஸோ எப்படியும் நம்ம குளிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், பார்த்தோன்னே குளிக்கலான்னு தான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ டக்குன்னு ட்ரெஸ்ஸாக ஊற்றேன், மைக்கு நேராக கீழே இறங்கினேன். நம்ம பொண்ணுங்கள்லாம் கீழே இறங்க முடியாது, ரொம்ப கஷ்டம். பசங்கன்னா இறங்கிடலாம், அப்படியே இறங்கி அப்படியே கீழே போனோம்னா தண்ணியில் நல்லா குளிச்சுட்டு வரலாம். கொஞ்சம் கல்லெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் காலில் அடிபடும், அதெல்லாம் மேனேஜ் பண்ணணும்.
அப்புறம் அந்த தண்ணி வந்து செம ஃபோர்ஸாக வரும். ஸோ அதையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் இடம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, பிளேஸ் வந்து சேஃபாக இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை. அங்கே இருந்தவங்கலாம் லோக்கல் பீப்புள்ஸ் தான், டெய்லி குளிப்பாங்களாம். நீச்சலே தெரியல, என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ அது முடித்தோடனே கிளம்பலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. என்னங்க இதில் போடுறவே போல, போடுங்க போடுங்க போங்க. இந்த ஒன்று தான் கஷ்டம். ஆனால் சின்ன பிள்ளைங்க இங்கேனங்களே குளிச்சுக்கலாம், நல்லா இருக்கு, தண்ணி தெளிவாக தான் இருக்கு. சூப்பராக இருக்குங்க இடம், வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபேமிலியோடு வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம், ஒன்றும் ஆளெல்லாம் கிடையாது. கரெக்டாக அந்த கண்ணு பாலத்திலேருந்து அப்படியே கீழே இறங்கி வரணும். அந்த பாலத்திலேருந்து அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் இப்படியே வந்துட்டு பார்த்துட்டு இப்படியே போயிடுவாங்க. கரெக்டாக அந்த பாலத்திலேருந்து அப்படியே ரைட்டில் அப்படியே உள்ளே போனோம். தேவையில்லாத வேலை, இதுக்குள்ளே இருக்கிற ஃபால்ஸுக்கு போகிறது. க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே நிறையா சூசைட் நடக்கிறான். அப்புறம் வந்து அது வந்து நல்ல தண்ணி கிடையாதான், இதுதான் நல்ல தண்ணியா. ஸோ முடிஞ்சளவுக்கு இங்கே வர பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியோட கூட வாங்க. சூப்பராக இருக்கான, அது டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது, பட் பிளேஸ் நல்லாயிருக்கு. பாய் பாய். ஒரு விளையாட்டுப்போ முடிச்சாச்சு. ஸோ உங்கள் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த பிளான் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, லஞ்சு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்னிங் பண்ணற்கட்டா, ஆஃப்டர்நூன் இந்த ஃபால்ஸ் போங்க, அகெயின் ஈவினிங் வந்து அந்த டெம்பிள் போயிட்டு போங்க. ஸோ ஒன் டே சூப்பர் பிளான் இன் பெங்களூர், பார்த்துக்கோங்க. என்ஜாய், சி யூ. அப்புறம் மறக்காமல் சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சி யூ, பாய் பாய்.